புத்தாண்டை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அலைக்கடல் என திரண்ட மக்களால் விழாக்கோலம் பூண்டது தலைமை கழகம். கேப்டனை காண வந்த தொண்டர்களுக்கு பரிசு வழங்கினார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கேப்டனை நேரில் சந்தித்த தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் உணர்ச்சி பொங்க கேப்டன் வாழ்க என்று முழக்கம். நீட் தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்த திமுக தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. முதலமைச்சராக உள்ள ஸ்டாலின் வீடு வீடாக சென்று தனது சொந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வழங்கியது தவறு. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். ஜனவரி 5 தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அபோகம். ரூபாய் 147 கோடியே 69 லட்சத்து மதுபானங்கள் விற்பனை.